ஹலோ மோட்டோலவர்ஸ், NS125 பைக்கோட 2022 அப்டேட்டட் மாடலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ், இஎம்ஐ, மினிமம் டவுன் பேமெண்ட்லாம் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராட்டும் ஃபஸ்ட் டைமே விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பைக்கை பற்றி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோஸை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் அவங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். பஜாஜ் வந்து இந்த NS125 பைக்கை எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னா, இந்த நேக்கடு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை எல்லாருமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NS சீரீஸில் NS160 அண்ட் NS200 பைக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி மார்க்கெட்டில். இதோட ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NS125 பைக்கை விட அதிகமாக தான் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேக்கட் ஸ்போர்ட் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. ஏன்னா பைக்கை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி நம்ம வச்சுருக்கிற பைக் வந்து ஹெவியாக இருக்கணும், ஹெவி சிசியாக இருக்கணும், நல்ல பிக்கப்பாக இருக்கணும், பார்க்குறதுக்கு லுக்கு வந்து சூப்பராக இருக்கணும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு தான் நாம் வந்து நினைப்போம். ஆஸ் அ யூஸராக நானுமே அப்படி தாங்க நினைப்பேன். இப்போ நான் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே அந்த பைக் வந்து வேறு யார்ட்டையும் இருக்கக்கூடாது, நம்ம பைக்கு ஒரு யூனிக்காக இருக்கணும், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கணும், நல்ல பிக்கப்பாக இருக்கணும், நம்ம பைக் வேகமாக போகணும், மற்ற பைக்ஸை விட நம்ம பைக்கு தான் வேகமாக போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னோடய திங்கிங் இருக்கும். அது மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணுவோம். ஆனால் அந்த பைக்கு வந்து நம்மளால் வாங்க முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா NS160 அண்ட் NS200 பைக்லாம் மேக்ஸிமம் 1.5 லட்சத்தை தாண்டி தான் வந்து ப்ரைஸிங் வந்து வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பைக்கை எல்லாராலையுமே வாங்க முடியாது. ஒரு மிடில் கிளாஸ் பையனால் இந்த NS160 அண்ட் NS200 பைக்கை வந்து வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அந்த பையனும் நேக்கடு ஸ்போர்ட் பைக் வந்து ஓட்டணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த NS125 பைக்கை பஜாஜ் வந்து கம்மி ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த NS200 அண்ட் NS160 வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்குமோ அதே சேம் ஸ்டைலிங்கில் தான் இந்த NS125 பைக்கையுமே டிசைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உல்ஃபைடு ஹெட் லேம்ப், ரியரில் 2 ஸ்ட்ரைப்ஸ் LED டெயில் லேம்ப்பு, இந்த மாதிரியான ஒரு ஷார்ப்பான லுக்கில் தான் NS125 பைக்கையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. NS125க்கும் NS200க்கும் நம்ம எதை வச்சு கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து NS200 பைக்னா 200 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரியரில் டயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் NS200 பைக்குக்கு. இந்த ரெண்டையும் வச்சு தான் NS200 ஆர் NS125 பைக் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இந்த பைக்கை நம்ம சடனாக ரோட்டில் பார்க்கும் போகும்போது எந்த பைக்கு போகுதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா டிசைன் வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க பஜாஜ் நிறுவனம். இந்த NS125 பைக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஏர் கூலிங் இன்ஜின் அலாங் வித் டிடிஎஸ்ஐ டெக்னாலஜியோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கோட ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஃப்ரேமில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. NS200 பைக்லேயுமே பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃப்ரேம் தான் இந்த NS125 பைக்லேயுமே கொடுத்துருக்குறாங்க. தென் ரியரில் சஸ்பென்ஷன் வந்து நைட்ராக்ஸ் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் வந்து சின்ன ஒரு சிலிண்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் தாங்க கேஸ் ஃபில் பண்ணுவாங்க. அந்த கேஸ் ஃபில் பண்ணுறதுனால தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் குண்டு குழியில் வந்து அதிகமாக தூக்கி போடாது, அதுக்காக தான் இந்த நைட்ராக்ஸ் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த சஸ்பென்ஷனில். தென் ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் டெக்னாலஜிலாம் கொடுக்கல, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கூட கொடுக்கல, ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தாங்க கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஹோண்டாவில் வந்து கோம்பி பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, டிவிஎஸில் வந்து SBT அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சின்க்ரோனைஸ்டு பிரேக்கிங் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி பஜாஜ் வந்து ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த NS125 பைக்கில். தென் இந்த பைக்கில் வந்து இன்ஜினோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 12 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டார்க் வந்து 11 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 125cc பைக்கில் அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸப்ட் இந்த RC125 அண்ட் Duke 125, இந்த ரெண்டு பைக்கை தவிர்த்து அடுத்ததாக இருக்கக்கூடிய பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த NS125 பைக் தான். இதுதான் அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் 5-speed மனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, கம்பைன்டு வித் வெட் மல்டிப்ளேட் கிளச்சோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கில் ஸ்லிப்பர் கிளச்லாம் வந்து கொடுக்கல, நார்மல் கிளச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பைக்கில். தென் ஃபியூல் டேங்க் வந்து ஒரு NS பைக்கில், அதாவது நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எந்த மாதிரியான ஒரு மஸ்குலரான ஃபியூல் டேங்க் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டைப்பில் உள்ள ஒரு ஃபியூல் டேங்க் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பைக்கில். அதோட மட்டும் இல்லாமல் ஃபியூல் டேங்க் எக்ஸ்டென்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ஷார்ப்பாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கில். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கில். தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுத்துருக்குறாங்க NS125 பைக்கில். ஃப்ரண்ட்டில் டயர் வந்து 80 செக்ஷன் டயரும், ரியரில் 100 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 17-inch அலாய் வீலில் கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கில். Tubeless+ டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். தென் கிரவுண்டு கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, 179mm வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த
குண்டு குழியிலையும் அடியில் வந்து தட்டவே தட்டாதுங்க. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் 144 கிலோகிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இந்த பைக்கில் ஸ்போர்ட்டியான இன்ஜின் கார்டு கொடுத்துருக்குறாங்க. பாடி கலருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கருங்குமே அந்த இன்ஜின் கார்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்ஜின் கார்டுமே ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியாக ஒரு ஷார்ப்பாகவே கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஏரோடைனமிக்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஜின் கார்டு தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி கிக்கருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நமக்கு பேட்டரி டவுன் ஆகும் பட்சத்தில் நம்ம கிக்கரை வச்சு கூட பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. தென் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் சிங்கிள் சீட்லாம் கொடுக்கல, ஸ்ப்ளிட் சீட் மாடலில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். எனக்கு பர்சனலாக NS125 பைக்கில் உள்ள சீட்டிங் வந்து பிடிச்சிருக்குதுங்க. இந்த பைக்கில் லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் பல்பு கொடுத்துருக்குறாங்க. தென் பைலட்லாம் வந்து NS200 பைக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு பைலட்லாம் வந்து அதுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. தென் எல்இடி டைல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, 2 stripes எல்இடி டைல்லாம் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எல்இடி இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுக்கல, அது எல்லாமே ஹாலஜன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கில் கலர்ஸ் வந்து 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அவைலபிளாக கிடைக்குது இந்த பைக்கு. ஆரஞ்ச், ரெட், ப்ளூ அண்ட் கிரே, இந்த மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அவைலபிளாக கிடைக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 45-50 வரைக்கும் நம்ம வந்து மைலேஜ் எடுக்கலாங்க. ஏன்னா 125cc இன்ஜின் பவருமே அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 12 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தாங்க மைலேஜ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. இதுக்கு காம்படிட்டர் பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 55, 60, 65 வரைக்குங்கே கொடுக்குது. ஏன்னா டிவிஎஸ் ரைடர் பைக்லாம் 60 மேலே வந்து மைலேஜ் வந்து தருது. ஆனால் இந்த NS125 பைக் வந்து மைலேஜை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தாங்க மைலேஜ் கொடுக்குது. இந்த NS125 பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ், இஎம்ஐ, மினிமம் டவுன் பேமெண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த NS125 பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,256,000 ப்ரைஸிங் வந்து பண்ணுறாங்கங்க. தென் ஆர்டிஓ, இன்சூரன்ஸ் அண்டு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து இந்த பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 115,322 வந்து ப்ரைஸிங் வந்து பண்ணுறாங்க. நம்ம மினிமம் டவுன் பேமெண்ட்டாக இந்த பைக்குக்காக எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 வந்து நம்ம மினிமம் டவுன் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அந்த மினிமம் டவுன் பேமெண்ட்டில் டாக்குமெண்ட் சார்ஜஸும் சேர்த்தே வந்து வாங்கிடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம்ங்க. நமக்கு லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ கன்வெர்ட் பண்ணி தருவாங்கன்னா 95,322 நமக்கு லோன் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. நம்ம 3 வருஷத்துக்கு இஎம்ஐ ஆப்ஷனுக்கு போகிறதா இருந்ததுன்னா, அதாவது 36 மாதத்துக்கு மந்த்லி இஎம்ஐ வந்து நம்ம 3,325 வந்து பே பண்ணணுங்க. தென் இதே இது 30 மாதத்துக்கு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 3,827 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இதே நம்ம 2 வருஷத்துலேயே நம்ம இஎம்ஐ முடிக்க போகிறதா இருந்ததுன்னா நம்ம மந்த்லி இஎம்ஐயை 4,582 வந்து பே பண்ணுற மாதிரி வருங்க. ஸோ என்னோட ஸ்மால் சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் மினிமமாக டவுன் பேமெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களால் எவ்வளவு மேக்ஸிமம் வந்து டவுன் பேமெண்ட் வந்து கட்ட முடியுதோ ஸோ அந்தளவுக்கு மேக்ஸிமம் டவுன் பேமெண்ட் வந்து கொடுத்துருங்க. முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து லோனுக்கு போங்க. மேக்ஸிமம் என்னோட சஜஷன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுங்க. அப்படி ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோத்தையுமே கட்டிடுங்க. ஸோ காசு இருந்துட்டு கட்டாமல் லோனுக்கு நம்ம பேய்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி வருங்க. ஓகேங்களா? ஓகே நண்பா, இந்த NS125 பைக்கை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த பைக்கை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு இந்த வீடியோ குறிச்சின்னு லைக் பட்டு பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.